வெல்கம் ஆல். உங்களை இது இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் கேடிவி ஃபேமிலியோட மெம்பர் பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரத்தன் டாட்டா. இமேஜிக்கில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரத்தன் டாட்டா த டாட்டாஸ் ஃபவுண்டர் சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து ரூல் பண்ணுறவர்னால் இப்போதைக்கு சிஇஓன்னு வச்சுக்கோங்க. இவர்கிட்ட டாட்டாவோட 1% ஷேர் இருக்குமா, யாரால நம்ப முடியுமா? ஓகே, லெட்ஸ் ஃபஸ்ட் கோ டு த ரியல் ஸ்டோரி. ரத்தன் டாட்டா இருக்கார்ல, அவரோட அப்பா அம்மா வந்து அவர்கிட்ட 10 வயசு கூட இல்லை, அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. என்னடா நார்மலாக சண்டை வர்றதுதாங்க. இதுலேயும் அவங்க அப்பா வந்து டாட்டா குடும்பத்தோட உண்மையான வரிசையில் அவங்க வந்து அவங்க அப்பாவே 10 வயசில் தான் அடாப்ட் பண்ணாங்க. இதுக்கு அடுத்து வந்து அவங்க அப்பா இருக்கார்ல, அப்புறம் இன்னொன்று மேரேஜ் பண்ணி செகண்ட் மேரேஜ். ரத்தன் டாட்டா இருக்கார்ல, இவர் வந்து அவங்க பாட்டியோட தான் அதிகமான இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரத்தன் டாட்டா வளர்ந்து பெரிய அளவும்போது ஒரு காலேஜில், அமெரிக்கன் காலேஜில் போய் சேர்றாங்க. ரத்தன் டாட்டா இருக்கார்ல, அங்கே நல்லா படிச்சிருக்காரு, அதே மாதிரி பார்ட் டைம் வேலை. இவர் இங்கே அவர் அப்பாவும் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனாலும் அவர் அப்பா வாங்கிட்ட இருக்கிற காசு வாங்காமல் அங்கே பார்ட் டைம் ஜாப் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவருக்கு லவ் இருக்குல்ல, அமெரிக்காவில் லவ் உருவாருங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க பாட்டி இருக்காங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சவுடனே, அப்போ வந்து என்னென்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்துச்சுல, அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி அந்த பீரியடில் நம்ம நியூஸ் சேனல்லாம் ரொம்ப பப்ளிசிட்டி, அதாவது நம்ம காஷ்மீர் அப்புறம் நேபாள் கிட்ட நடக்கிற வாரை நம்ம இந்தியா, அதாவது மும்பை தூரம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். அதில் வந்து அந்த என்ன நினச்சாங்கன்னா, ரத்தன் டாட்டா அவங்க கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சவொடனே அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா அம்மா வந்து முடியாதுப்பா, அங்கெல்லாம் ரொம்ப பெரிய நடக்குது, நீ அப்புறமா கல்யாணத்தை பற்றி பார்த்துக்கலாம் சொன்னோடனே ரத்தன் டாட்டா நம்பிக்கையோடு வந்திருக்காரு. ஆனால் இது வரைக்கும் ரத்தன் டாட்டாக்கு கல்யாணமே ஆகலைங்க. ஏன்னா அந்த அவர் வந்து அந்த பொண்ணு இருக்காங்களா, அவங்க யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் அவருக்கு கல்யாணமே ஆகலைங்க. ஓகே, அதுக்கடுத்து இப்போ வந்து இந்த அங்கேருந்து வர்றாருல, அந்த ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கடுத்து வர்றாரு, அதுக்கடுத்து வந்து ரத்தன் டாட்டாவோட பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் கழித்து அவங்க ரத்தன் டாட்டாவோட பாட்டி இறந்துட்டாங்க. இந்த கேள்வி கேட்டோடனே அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அப்போ தான் அவங்க பாட்டி வந்து சார் அப்படி சொல்லியிருக்காங்க, இங்கே பெரிய கம்பெனி ஒன்று நம்பி இருக்குது, இந்த நாட்டுக்கே எக்கானமி வந்து இந்த கம்பெனி தான் கொடுக்குது, அதே மாதிரி இந்த நாட்டுக்கு இந்த கம்பெனியே ஒன்று நம்பி தான் இருக்குது, நீ என்ன அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குற, இனிமேல் இந்த வேலையை இந்த கம்பெனியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து ரத்தன் டாட்டா இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு நாளில் அவங்க அப்பா வந்து அப்பான்னு சொல்ல முடியாது, அப்படியே வந்து சேர்மேன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த போர்டு மெம்பர்ஸ் இருப்பாங்களா அவங்களும் சொல்லியிருக்காங்க, இனிமேல் நீ தான் இந்த கம்பெனியை பார்த்துக்க போகிற, நெக்ஸ்ட் உங்கள் அப்பா கிடைக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் அவர் தான் அந்த கம்பெனியோட ரூலர் ஆகணும்னு. அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, அவர் டாட்டா வந்து நல்லா கொண்டு போகணும். அப்போது ஒரு வாட்டி வந்து டாட்டா மோட்டர்ஸ் இருக்கல நல்ல அடி வாங்குது, ரொம்ப கொஞ்சம் முதல்ல ப்ராஃபிட் எடுத்தால் நடந்துச்சு, திடீர்னு டல்லாகி கொஞ்சம் லாஸ்டில் போகுது. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கார், ஃபோர்டு இருக்குல்ல, ஃபோர்டு அப்போயே நல்லா டாப்பில் இருந்திருக்கு, அமெரிக்காவுக்கு போய் ஃபோர்டுக்கிட்ட போய் இந்த டாட்டா மோட்டர்ஸ் வாங்கிக்கோங்க, எனக்கு ரொம்ப லாஸ் ஆகுதுன்னு சொன்னோடனே அவர் சொல்லியிருக்காரு, ரத்தன் டாட்டாட்ட ஃபோர்டு ஓனர் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் கார் பிஸ்னஸ் வேணுமா, உங்களுக்குலாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரத்தன் டாட்டாவை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து லாஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண போகிற நேரத்தில் ரத்தன் டாட்டா வந்து எனக்குலாம் உங்கள்கிட்ட கொடுக்குற இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. அப்போ சொல்லியிருக்காரு, உங்கள் இப்போயாவது வந்து கொஞ்சமாவது காசு கொடுத்து வாங்குகிறோம், அப்போலாம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குவோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து வந்திருக்காரு, கொஞ்ச நாள்லேயே டாட்டா மோட்டர்ஸ் டாப்பில் கொண்டு போயிருக்காரு, பெரிய ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணி டாப்பில் கொண்டு போயிட்டாருங்க. அதுக்கடுத்து தான் நம்ம
ரத்தன் டாட்டாவோட இன்னொன்று அன்பான இடத்த பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அவர் கார் போகிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி போய், ட்ரிப்புனா அவர் தனியாக போயிருக்கிற காரில் மலை ஓரத்தில். அப்போது பார்த்தீங்கன்னா மழை விழுந்துருக்குங்க. அப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அப்புறம் ரெண்டு பசங்க வந்து போயிருக்காங்க. அவங்க மலையில் நினச்சிக்கிட்டா போயிருக்காங்க. அதை பார்த்த ரத்தன் டாட்டா, நம்மளால் போக முடியுது, இந்த மாதிரி சாமானிய மக்களால் போக முடியலையே யோசிச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு மைண்டில், நம்மளால் 100,000 ரூபாய்க்கு கார் உருவாக்கினா இவங்கெல்லாம் அசால்ட்டாக வாங்கிட்டு போயிடுவாங்களே. அப்போ வந்து அவர் யோசித்து சொல்லியிருக்காரு, அந்த பிளான் சொல்லியிருக்காரு. இதுக்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாட்டா வந்து கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியே அவனு சொன்னோன்னே, அவங்க வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டா இருக்க போது தான் இந்த பார்ட்ஸ் கம்பெனி இருக்காங்களே, அவங்க சப்ளை பண்ணுற பார்ட்ஸ் கம்பெனி, அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் எங்கள் ப்ராஃபிட் வேணால் குறைச்சி கொடுக்குறோம், நீங்கள் பண்ணியே அங்கே, இது எங்கள் ப்ராஃபிட்டுக்கான யோசிக்கிற நேரம் இல்லை, நம்ம இந்தியாவோட வருங்காலத்தை பற்றி யோசிக்கிற நேரம் சொல்லிட்டு அந்த கார் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கார் இருக்குல்ல பண்ணியிருக்காங்க. பண்ணவுடனே டாட்டாவோட பிக்கஸ்ட் லாஸ் அந்த ஒன்றே ஒரு கார் தான். ஆனால் டாட்டாவுக்கு வந்து மீதி எந்த டாட்டா மோட்டர்ஸ் இருக்குல்ல சூப்பராக இருக்குங்க. இப்போ தான் அந்த ஃபோர்டை ரிவெஞ்ச் பண்ண வேண்டிய நேரம். இந்த ஜாக்வார்னு ஒரு கம்பெனி வந்து ஃபோர்டு வாங்கி வச்சுருந்தாங்க, ஓன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கம்பெனி பட்டும் லாஸில் போயிட்டு வந்துச்சு. அப்போ தான் நம்ம ரத்தன் டாட்டா மாஸ் என்ட்ரி கொடுத்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அப்போ வந்து இந்தியன் மீடியாலாம் ரத்தன் டாட்டாவை கிளி கிளின்னு கழிச்சிச்சு. ஆல்ரெடி லாஸ்ட்டில் போகிற கம்பெனி இவர் என்ன தூக்கி நடத்திடுவார்னு. அதுக்கடுத்து தான் அந்த வாங்கி கொஞ்ச நாளில் அந்த கம்பெனி இருக்குல்ல கொஞ்சம் தான் ஏறிச்சு. அதுக்கடுத்து ஃபுல் ப்ராஃபிட்டுங்க. அதுக்கடுத்து வந்து ஃபோர்டே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ரத்தன் டாட்டா இருக்கல்ல, அதுக்கடுத்து நம்ம ரத்தன் டாட்டா எப்பயும் போல் கேஷுவலாக தான் இருக்கார். அவர் இந்து வரை கூட நிறைய பேருக்கு தானம் கொடுக்குறார். முதல்ல வந்து அவர்கிட்ட தான் நிறைய பர்சன்ட் ஷேர் இருந்துச்சு, அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் இருந்துச்சு. இப்போ அவர்கிட்ட இருக்கிற 1% ஷேர், மீதி எல்லாத்தையும் ட்ரஸ்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவர் சேலரி இருக்குல்ல அதில் கூட கொஞ்சத்து வந்து நம்ம அப்படி என்ன சொல்ல ட்ரஸ்ட்டுக்கு, அதே மாதிரி வந்து ஆர்ஃபனேஜுக்கெலாம் கொடுத்துட்டா இருக்காரு. இப்போ இந்தியாவோட 433rd richest மேன். ஆனால் அவரோட மொத்த கம்பெனியோட வேல்யூனா நிறைய வரும். அது மட்டும் இருந்துச்சுன்னா இந்தியா என்ன வேர்ல்ட்லேயே டாப் 10 வர அதிக வாய்ப்பு ரத்தன் டாட்டாவுக்கு தான் இருக்குங்க. இவரோட இன்ஸ்பிரேஷனை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.